ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வந்து வாட்டரை பற்றின இம்பார்ட்டன் வந்து நான் சொல்லிக் கொடுக்கறதுக்காக வந்திருக்கேன். ரொம்ப கவனமாக கவனிச்சிங்கன்னா அவுட்டரில் எப்படி வாட்டரை யூஸ் பண்ணணும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இன்னரில் எப்படி வாட்டரை யூஸ் பண்ணுன்றது என்னோடய வீடியோவை வந்து நீங்கள் கவனிச்சிக்கணும். யூடியூப் சேனலில், இன்ஸ்டாகிராமில் எல்லாத்துலேயுமே நான் போட்டிருக்கேன், நீங்கள் கவனிங்க. வாட்டரோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, ஏன் வாட்டர் குடிக்கணும்னு சொல்லியிருக்கேன், வாட்டரை எப்படி அவுட்டரில் யூஸ் பண்ணணும் சொல்லித்தரேன். ரொம்ப கவனமாக கவனிங்க. உங்கள் உடம்பில் தண்ணி வெரி வெரி இம்பார்ட்டன்ட், உள்ளேயும் வெளியும் இருக்கணும். ஏன் அப்படின்னா, நம்ம அம்மாவோட வயிற்றில் இருக்க சொல்ல நீர் குடம், அம்மாவோட வயிற்றில் நீர் குடத்தில் தான் நம்ம இருக்கோம். அப்போது அப்பத்திலேருந்து நம்ம இறந்த பிறகு பூமியில் போய் புதைக்க சொல்லியும் நீர் குடம், அதில் போய் இருக்கிற வரைக்கும் நமக்கு தண்ணி தேவை. ஏன் தண்ணி தேவை அப்படின்னா, நம்ம நைட்டு போய் படுத்து காலையில் எழுந்துக்க சொல்ல பாடி வந்து பார்த்திங்கன்னா உஷ்ணம் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாகும். நீங்கள் டெய்லி ஏன் குளிக்கிறீங்க அப்படின்னா, அழுக்கு வெளியேற்றதுக்காக குளிக்கிறீங்களா அப்படின்னா அது ஒரு 10% உண்மை. 90% உண்மை என்ன அப்படின்னா, உங்கள் உடம்புல இருக்கிற உஷ்ணம் சூட்டை குறைக்கிறதுக்காக தான் நீங்கள் தண்ணி குளிக்கிறீங்க. நீங்கள் குளிக்க சொல்ல எப்போவுமே நீங்கள் எங்கே போனாலும் சரி, எந்த ஊருக்கு போனாலும் சரி, ஷவரில் குளித்தாலும் சரி, பக்கெட்டில் தண்ணி வச்சு குளித்தாலும் சரி, நீங்கள் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, காலிலேருந்து தண்ணி ஊற்றின் மேலே வரணும். ஏன் காலிலேருந்து தண்ணி ஊற்றின் மேலே வரணும்னா, நம்ம உடம்புல 9 துளைகள் இருக்குது. 9 துளை வழியாகவும் நம்மளோட உஷ்ணம் வந்து பார்த்திங்கன்னா வெளியேற ஆகும். நீங்கள் எடுத்தோடனே தலையில் தண்ணி ஊற்றுனீங்க அப்படின்னா பிரெயின் வந்து பார்த்திங்கன்னா ஷாக் ஆகும். அதனால் நிறைய பிரச்சனைகள் ஃப்யூச்சரில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ காலிலேருந்து தண்ணி ஊற்றுனீங்க அப்படின்னா எங்கெங்கெல்லாம் துளைகள் இருக்கோ அந்த வழியாக உஷ்ணம் வெளியே ஏறி லாஸ்ட்டாக தலையில் தண்ணி ஊற்ற சொல்ல காமாக கூலாக இருக்கும். நீங்கள் குளிக்க சொல்ல நீங்கள் குளிக்கிறீங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சு குளிச்சிங்க அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 10-15 minutes ஆகும். நீங்கள் குளிக்கிறதே தெரியாமல் குளிச்சிங்க அப்படின்னா ஒரு 5 minutes குளிச்சுட்டு வெளில வந்துடுவீங்க. அந்த குளியலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது பெனிஃபிட்ஸ் இருக்காங்கன்னா இல்லை. ஏன் அப்படின்னா, உங்கள் உடம்புல இருக்கிற உஷ்ணத்தை வெளியேற்றுறதுக்கு தண்ணி வெரி வெரி இம்பார்ட்டன்ட்.